அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு நரசிம்மன் திருவடிகளே சரணம். தடை அதை உடை என்ற ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். இது போல வெற்றியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரெண்டு வகையான தடை ஏற்படுத்தப்படும். யாரால? ஒன்று எதிரிகளால். ஒன்று எதிரிகள்ன்றது வந்து யாருனா, இப்போ நம்ம கூட இருப்பாங்க, திடீர்னு வந்து நம்மளை பிடிக்காமல் வந்து அவங்க எதிரியாக மாறிடுவாங்க. அதிலே வந்து நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, டே ஒன்லேருந்து எதிரியாகவே இருப்பாங்க. நம்ம ஒரு கம்பெனி, அவங்க ஒரு கம்பெனி, இது ஒன் செட் ஆஃப் ஒரு ஒன் சைட் ஆஃப் தி காயின். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு பக்கம் என்னென்னா, நம்ம எப்போ பார்த்தாலும் க்ரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நமக்கு பாஸாக இருப்பாங்க. உன்னால் முடியாது, உன்னால் முடியாது, யுவர் வேஸ்ட்டு, யுவர் வந்து இவர டஸ்ட்பின், குப்பைத்தொட்டி, நீ ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லை அப்படின்னு நம்ம க்ரிட்டிசைஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் உண்டு இன்றைக்கி பூமியில். இன்றைக்கி வந்து எல்லோரும் கல்யாணம் ஆகிடுச்சு, அப்போ நம்ம இதை விட்டுட்டு நம்ம எங்கே வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் நிறைய பேர் வேலைக்கெலாம் போயிட்டுருப்பாங்க. இது நான் வந்து வேலைக்கு போனப்போ நான் கண்கூடாக ரெண்டு மூணு தருணங்களில் பார்த்துருக்கின்றது. நம்மளை விட்டால் இவனுக்கு எதுவும் கிடையாதுனால ஏறி மதிக்கிறதுக்கெலாம் ஆள் நிறைய பேர் உண்டு. அப்போது இந்த தடை அல்லது உடை, இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது வந்து குறிப்பாக அந்த வெற்றியாளனுக்கு மட்டும்தான் அந்த ப்ரெஷர். ஏன்னா அவன் வெற்றியாளன் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த க்ரிட்டிசைசம், அவனை பற்றி கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவன் பாஸ்டியோ அவனுடைய கோ ஒர்க்கர்ஸ்கிட்ட இருந்தோம். அப்போ அதை நீங்கள் முறியடிக்கணும்னா, என் லைஃப்பில் நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து மம்மட்டி கூட பிடிக்க தெரியாதுன்னு சொன்னார் ஒரு ஜெனரல் மேனேஜர். நான் என்னை வந்து ஒரு ட்ரான்ஸுக்கு ரொம்ப கஷ்டமான ஜாப் எதுன்னு பார்த்தேன், ஃபவுண்ட்ரின்னு சொன்னாங்க. ஃபவுண்ட்ரி வந்து ஒரு ஒன் மந்த் வேலை பார்த்தேன். அதில் ஒன்றும் பெரிய டெக்னிக்கல் வேலை கிடையாது, சும்மா வந்து ஒரு டை இருக்கும், அதில் அந்த அச்சில் வந்து இரும்பை ஊற்றணும், அவ்வளோதான். அது ஒன்றும் வேலை கிடையாது, வேலை கிடையாதுன்னா பெரிய டெக்னாலஜி வேலை, அது மெட்டலஜி வேலை. அது அதில் நம்மளோட மூளைக்கு, என்னோடய மூளைக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து என் கம்பெனியில் வேறு எதிராக டஃப் ஜாப்னு பார்த்தேன், இதோட டஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஓகே, அதை கேட்டு வாங்கினேன். எந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். தமிழ்நாடுன்னா நம்ம அம்மா அப்பா ஆசை வரும், பக்கமே வரக்கூடாது. மெட்பள்ளி அப்படின்னு ஒரு இடம், கரீம்நகர் டிஸ்ட்ரிக்ட். இப்போ ஐ திங்க் வந்து அது முதல்ல வந்து ஒருங்கிணைந்த ஆந்திராவில் இருந்தது, இப்போ அது வந்து தெலுங்கானாவில் இருக்கும்னு நினைக்கிறேன். நக்ஸ்லைட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே போகிறதுக்கே எல்லாம் பயப்படுவாங்க. நான் ஒரு ஜாயின் பண்ணுறதுக்கு 93 போய் ஜாயின் பண்ணுறேன், 93 ஜாயின் பண்ணுறேன். அதுக்கு ஒரு 10 முடி தான் அந்த ஜெனரல் மேனேஜர்லாம் கடத்திட்டு போயிட்டாங்க நக்ஸ்லைட்ஸு. அந்த ஜீப்லாம் பாம் பிளாஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஜீப் முன்னாடி, அதுக்கு முன்னாடி தான் எங்கள் ஆஃபீஸு. நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒத்துக்கிறேன். அந்த டைமில் சுகர் மில்னு ஒரு மில் உண்டு, அது எப்படின்னா நீங்களாம் பார்த்துக்கலாம், கரும்பு ஆலை இருக்கு இல்லையா, சர்க்கரை ஆலை. அதில் வந்து அந்த கரும்பை அரைச்சி கொடுக்குற இது பேர் தான் மில்லிங் ஹவுஸ். ஒரு 4 mill 5 mill இருக்கும், 3 roller இருக்கும், சுற்றுவோம், அது உள்ளே கரும்பு போவோம். அது வந்து சாதாரணமாக பார்க்குறதுக்கு ஏதோ இந்த ரோட்டில் ஆட்டுற கரும்பு மிஷின் மாதிரி தான் இருக்குது அந்த டெக்னாலஜி. ஆனால் அது உள்ளே வந்து மிகப்பெரிய உயரிய தொழில்நுட்பம் இருக்கின்றது. அதை எரக்ஷன் பண்ணுறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன். அவனுக்கு டீ வாங்கி கொடுத்த அந்த ஆந்திரா பீப்புளுக்கு அந்த கட்டு ஃபிட்டர்ன்றது ரொம்ப பெரிய பொறுப்பு. அவங்க தான் அந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணுவாங்க, எப்படி வந்து அந்த ட்ராஷ் பீம் செட்டிங்லாம் பண்ணணும் அப்படிலாம் கற்றுக்கிட்டு அவங்க கூடயே இருந்தேன். அவங்க கூட கிரேன் ஆப்ரேட்டர், அரியா அபேஸு, அரியா அபேஸு, இந்த இதான் டெர்மினாலஜி. நமக்கு ஹிந்திலாம் தெரியாது, நான் சொல்கிறது 92-93 நடந்த விஷயம் அது. அவங்க கூட அவங்க காக்கி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, நான் சட்டை பேண்ட்டு, ஆள் ஒல்லியான உருவம். அங்கே தான் தெலுங்கு கற்றுக்கிறேன். ஒரு 4 இருக்கிறேன், மூணு வருஷம் இருக்கிறேன், நல்ல வேலை கற்றுக்கிட்டேன். அப்போ சொக்கலிங்கம் அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியில் அப்போ உனக்கு சுகர் ஃபேக்ட்ரி எரக்ஷன் கமிஷன் காலேஜ் இருக்குன்னு உடனே அந்த சிவி வெயிட் ஜாஸ்தியாகிடுச்சு. சிவினா பயோட்டோ வெயிட். நான் அந்த இடத்துல அந்த விஷயத்தை உடைக்கிறேன். எனக்கு தடை ஏற்படுத்தப்பட்டது, உன்னால் முடியாதுன்னு சொல்லி அந்த விஷயத்தை நான் உடைத்து காட்டினேன்.